ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வின் நிகர்த்த அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தமத்துவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹதீஸ் உம்மு ஜரஆ. உம்மு ஜரஆ உடைய ஹதீஸின் விளக்கம் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உம்மு ஜரஆ உடைய ஹதீஸ் என்னவென்று சொன்னால், புகாரியில முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு நீண்ட ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அதாவது ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த வாழ்க்கை எப்படி பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை தான் இந்த ஹதீஸினுடைய விளக்கமாக நாம் பார்க்கிறோம். ஐஷா அம்மா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். முன் சென்ற காலத்துல பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால், 11 பெண்கள் அங்கே ஒரே இடத்துல ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுறாங்க? பொதுவாக பெண்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், தேவையில்லாத பேச்சுக்கள், அர்த்தமில்லாத பேச்சுக்கள், அதே போல சில உதவாத பேச்சுகளை எல்லாம் பொதுவாக பெண்கள் பேசுவார்கள் என்று சொல்கிறார். ஆனா இந்த ஒன்று கூடியிருக்க இந்த பெண்களை பொறுத்தவரையில் இந்த 11 பெண்களும் என்ன முடிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இந்த இடத்துல ஒன்று கூடி ஒவ்வொருவரும் தன்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்பதை கூடுதல் குறைவில்லாமல் விருப்பு வெறுப்பின்றி நம்ம என்ன செய்வோம், பேசிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து என்ன செய்யறாங்க, பேசிக்கொள்கிறார். 11 பெண்களும் தன்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர், குடும்பத்தை எவ்வாறு காக்கிறார், எந்த மாதிரியாக நடந்து கொள்கிறார் என்று பேசிக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, தீர்மானம் எடுத்து பேசுறாங்க. அதுல முதல் பெண் பேசுகிறார்கள். அவர் சொல்கிறார்கள், என்னுடைய கணவரை பொறுத்தவரையில் அவர் சிகரத்துல வைக்கப்பட்ட இழைத்து போன இறைச்சி, ஒட்டக இறைச்சிக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கணவர் வந்து மெலிந்தவர். அவர் சிகரத்தை பார்த்தோம்னு சொன்னா ஒட்டகத்தினுடைய இறைச்சி எப்படி அது மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல அதை போய் நம்ம வந்து எடுக்க போனாலும் சுலபமாக எடுக்க முடியாது. பல்வேறு மலைகளை தாண்டித்தான் அந்த சிகரத்துக்கு மேல போகணும். அதனால அதை சாதாரணமாக எடுத்துவிட முடியாது என்று சூசகமாக ஒரு செய்தியை செய்யறாங்க. தன்னுடைய கணவரை பற்றி முதல் பெண் சொல்றாங்க. இரண்டாவது பெண் தன்னுடைய கணவரை பற்றி சொல்கிறார்கள், நான் என்னுடைய கணவனுடைய செய்திகளை அம்பலப்படுத்த போவதில்லை. ஏன்னா கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில ரகசியமான சில விஷயங்கள் உண்டாக நம்ம யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. மார்க்கத்துல அது தடை. எல்லாரும் சம்பந்தப்பட்ட அந்தரங்கமான விஷயங்கள் இருக்கிறது, அது நம்ம கூடாது பேசக்கூடாது. அது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மறைவான ஒரு வாழ்க்கை, அவங்களுக்குள்ள இருக்கணும் தவிர அதை வெளியே பேசக்கூடாது. அதே நேரத்துல கணவன் இடத்தில் சில தவறுகளும் இருக்கலாம். மனைவி இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளாத, மனைவியை வைத்து சரியான முறையில அவர்களுக்கு அவருடைய ஆசைகளை நிறைவேற்றாத கணவர்களும் இருக்கலாம். அப்போ இரண்டாவது பெண் சொல்றாங்க, என்னுடைய கணவருடைய செய்திகளை நான் அம்பலப்படுத்த போவதில்லை, அதை நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா அதனால் எனக்கு அச்சம் வருகிறது. அப்ப கணவன்டா தப்பு இருக்கு.
எந்த கணவனும் நான் சரியாக இருக்கிறேன் என்று 100% சொல்ல முடியாது. எந்த மனைவியும் நான் சரியாக என்னுடைய கணவனத்தில் நடந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது. இந்த பக்கமும் குறை இருக்கலாம், அந்த பக்கமும் குறை இருக்கலாம். அப்ப அவர் சொல்றாங்க, அந்த செய்திகளை எல்லாம் நான் சொல்ல முடியுமா என்று சொன்னால் அது சொல்வதனால் எனக்கு அச்சம் ஏற்படுகிறது. அதனால நான் என்னுடைய கணவரை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படையான அந்தரங்கமான பல்வேறு குற்றங்களை எனக்கு நான் முன்வைக்க முடியும். என்னுடைய கணவரை பற்றி சொல்வதாக இருந்தால் பல குற்றச்சாட்டுகளை நான் என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். இருந்தாலும் நான் வாய்மொழியிருக்கிறேன், அதை வெளியே சொல்லல என்று ரெண்டாவது சொல்லிட்டாங்க. மூன்றாவது பெண் அங்கே இருக்கக்கூடியவர் சொல்றாங்க, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் உயரமான மனிதர். அவரை பத்தி நான் ஏதாவது உங்க வெளியில பேசி அந்த செய்தி அவருடைய காதுக்கு செல்மையானால் அவர் என்னை விவாகரத்தை கூட செய்தலாம், தலாக கூட செய்யலாம், விட்டுடலாம். அதே நேரத்துல பேசாமல் நான் மௌனமாக இருந்தேன் என்று சொன்னால் அந்தரத்துல விடப்படுவனை போல நான் நினைச்சுவேன், ஆகிவிடுவேன். அப்ப கணவன் வந்து மனைவிக்கு என்ன செய்யறாரு, அநீதம் செய்திருக்கிறார், சரியான முறையில நடத்தவில்லை என்பதை சூசகமாக மூன்றாவது பெண் சொல்றாங்க. நாலாவது பெண் சொல்றாங்க, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, திஹாமா பாதியினுடைய மலையை போன்று. மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பேரு திஹாமா. அந்த மலையை போல் இதமானவர், அந்த மலையை பொறுத்தவரை ரொம்ப சூடும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது. அதே போலத்தான் என்னுடைய கணவர் அப்படிப்பட்டவர். அவர் இப்படி எதை சொன்னாலும் நான் நினைச்சத அதை பற்றி நான் அச்சப்படவும் இல்லை. அதே போல என்னை பற்றி அவர் ஏதாவது வெளியே சொல்வதற்கு அவர் எழுதில்லை அச்சப்பட மாட்டார். அந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை திறந்த பாடமாக இருக்கிறது, அதுல மறைவுக்குலாம் அங்கே வேலையே இல்லை, எல்லாமே ஓப்பனா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நாலாவது பெண் சொல்றாங்க. அடுத்து ஐந்தாவது பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய கணவரை பொறுத்தவரையில வீட்டுக்குள்ள நுழைகிற போது சிறுத்தை போல நுழைவாய், அப்ப டென்ஷன் பாட்டு, பயங்கரமான கோபக்கார். வீட்டுக்குள்ள நுழையும் போது சிறுத்தமாய் வருவாரு, வெளியே போகும் போதும் அவர் என்ன செய்வாருன்னா சிங்கத்தை போல என்ன செய்வாரு போவாரு. இங்க இருக்கக்கூடிய எதையும் கண்டுக்க மாட்டார். சில பேர் அப்படி இருப்பாங்கல்ல, வீட்டுல என்ன நடக்க அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை, காசை கொடுத்துட்டா மாசம் குடும்பத்தை நடத்துறியா, சாமானி போட்டியா, பிள்ளைங்களை பராமரிக்கிறியா, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, ரன்னிங் ஆகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க. அது வீட்டுல என்ன நடக்கு கொஞ்சம் காசு கொடுத்து மனைவியுடைய சொல்ல கொஞ்சம் கேட்கவுமே, என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா எப்பவுமே எப்படி இருப்பாரு, வெளியே போறும்போது சிறுத்தை போல, வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சிங்கத்தை போல இருப்பாரு, எதை பத்தியும் சிப்பிட்டாரு காது கொடுத்து கேட்கவே மாட்டார். அந்த மாதிரியான டைப்பு என் கணவரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆறாவது பெண் சொல்றாங்க, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் அவர் ஒரு சாப்பாடுறாங்க. சாப்பாடு வச்சோம்னா பக்கத்துல யாருக்கு இருக்கு, அவருக்கு இருக்கா, மனைவிக்கு இருக்கா, பிள்ளைங்களுக்கு, எதையும் பார்க்க மாட்டார். திருப்தியான வரையில இருக்கிறதெல்லாம் காலி மட்டும் எச்சிருவார், சாப்பாடுறாங்க கடுமையாக நினைச்சுவாரு, சாப்பிட்டு கொள்வார். அந்த மாதிரியான அதுலதான் கவனம் செலுத்துவார். சாப்பாடு நல்லா இருக்கா, அன்னைக்கு திருப்தியா இருந்துச்சா, அதுலதான் கவனம் செலுத்துவார தவிர வேற எதை பத்தி அவர் நினைச்ச மாட்டார், கவலைப்பட மாட்டார். அந்த மாதிரியான ஒரு மனிதர் என்னுடைய கணவர் அப்படிங்கிறாங்க. ஏழாவது பெண் சொல்றாங்க, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் ஒரு விவரம் இல்லாதவர். சிலவர் அப்படி இருப்பாங்க, அப்பாவித்தனமாக இருப்பாங்க, ஆக அப்பாவித்தனம், எந்த விவரமும் தெரியாது, என்ன நடக்கு குடும்பத்துல என்ன செய்யணும், எதை எப்படி செய்யணும், எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு விவரம் இல்லாதவர். இன்னும் சொல்ல போனா ஆண்மை இல்லாதவர், அவர் விவேகம் இல்லாதவர், அவர்கிட்ட எல்லா நோயும் இருக்கு. அதே போல அவரிடத்துல பேசினால் என்ன செய்வார் அப்படின்னா ஏசுவாரு. அவரை ஏதாவது நம்ம கேலி செய்துட்டோம்னா நம்மளை நினைச்சு அடிக்க ஆரம்பித்து விடுவார். கடுமையாக நடந்து கொள்ள ஒரு மனிதர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது பெண் தன்னுடைய கணவரை பற்றி சொன்னார். எட்டாவது பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர் வந்து முயலை போன்ற மிருதுவானவர், ரொம்ப சாஃப்ட் மனுஷன், யார்ட்டையும் கோவப்பட மாட்டாரு, ரொம்ப சாஃப்டாக இருப்பாரு. அதே போல அவரை முகர்வதற்கு மறிக்குழந்தை போல மணக்கக்கூடியவர், ரொம்ப சுத்தமாக இருப்பார், எப்பவுமே சுத்தமாக இருப்பார், ரொம்ப சாஃப்டான மனிதர், நல்ல மனிதர் என்று எட்டாவது பெண் தன்னுடைய கணவரை பற்றி சொன்னார். ஒன்பதாவது பெண் சொல்றாங்க, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் வந்து அதிகமாக விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடியவர். அவருடைய வீட்டினுடைய முட்டத்துல
சாப்பாடை ஆக்கி 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 விருந்தினர்களுக்கு உறவுகளுக்கு கொடுத்து கொடுத்து சாம்பலே நிறைய சேர்ந்துடும். அவனுடைய வீட்டு முட்டத்துல சமைச்சு சமைச்சு போட்டு அந்த சாம்பலை அவனை சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் செய்வாரு. இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்னுடைய வீட்டுக்காரர் ஒன்பதாவது பெண் சொல்றாங்க. பத்தாவது பெண் சொல்றாங்க, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் செல்வந்தர்க்கெல்லாம் செல்வந்தர். இந்த உலகத்துல நிறைய செல்வம் கொடுக்கப்பட்ட மனிதர்களில் அவரும் ஒருவர். அவரை விட யார்கிட்ட அந்த அளவுக்கு செல்வம் கிடையாது. ஏராளமான ஒட்டகங்கள் உண்டு. எந்த அளவுக்கு ஒட்டகங்கள் என்று சொன்னால், அந்த ஒட்டகங்களை வீட்டுக்கு பக்கத்திலேயே கட்டி வைத்திருப்பார். துருவத்துல விருந்தாளிகள் வர 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 அவர்களுக்கு ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து அந்த விருந்தாளிகளுடைய சத்தங்கள் எல்லாம் கடுமையாக கூச்சல் கேட்டுச்சுன்னா ஒட்டகங்கள் முடிவு பண்ணிவிடும், இன்னைக்கு நம்மளை முடிச்சிருவாங்க கதைய. இன்னைக்கு இந்த வீட்டுல கடுமையான விருந்து நடக்க போகுது, அதுதான் எல்லா ஒட்டமொத்தமும் சேர்ந்து வந்துட்டாங்க சாப்பிடறதுக்கு என்று ஒட்டகங்கள் முடிவு பண்ணிவிடும். அந்த அளவுக்கு என்னுடைய வீட்டுக்காரரை பொறுத்தவரல சொந்த மொத்தங்களுக்கு உறவுகளுக்கு நண்பர்களுக்கு விருந்து கொடுத்துட்டே இருப்பார். அதுக்காகவே என்ன செய்திருக்காரு, நிறைய அவருக்கு கொடுத்திருக்கிறான், செலவு செய்து கொண்டே இருப்பான் என்று பத்தாவது பெண் சொன்னார். பதினாலாவது பெண் இருக்கிறாங்களே, அவங்க தான் இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர், அபு உம்மு சரா. அந்த உம்மு சரா சொல்றாங்க, அவருடைய கணவர் அபு சரா. அந்த உம்மு சரா சொல்றாங்க, என்னுடைய கணவர் எப்படி தெரியுமா? பத்து பேர் தன்னுடைய கணவனை பற்றி என்ன செய்தாங்க, ஒப்பிச்சுட்டாங்க. அந்த உம்மு சரா சொல்றாங்க, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் வந்து என்னுடைய காதுகளில் ஊஞ்சலாட ஆபரணங்களை ஊஞ்சலாட செய்திருக்கிறார். நிறைய எனக்கு செய்திருக்காரு, வாங்கி தந்திருக்கிறாரு, நகைகளை போட்டிருக்கிறேன். அதே போல வந்து என்னுடைய கையை வந்து இந்த அளவுக்கு கொளுத்து இருக்கிறது என்று சொன்னால், அவர் போட்ட சாப்பாடு தான் காரணம். நிறைய உணவுகளை வந்து எனக்கு வந்து செய்வாரு, உணவுகள்ல எந்த குறையும் வைக்க. நான் எப்படிப்பட்ட நிலையில் அவரிடத்தில் வந்தேன் என்று சொன்னால், ஒரு மலையில அந்த சிறு சிறு ஆடுகளோடு நினைச்சிருந்தாங்க. இருந்த குடும்பம் எங்க குடும்பம், நாங்க பெரிய வசதி இல்லை. ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு சில ஆடுகளை வைத்து ஒரு சாமானியமான சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த என்னை அவர் திருமணம் முடித்து மிகப்பெரிய என்னை செல்வ செவாட்டியாக ஆக்கிவிட்டார். அவருக்கு குதிரைகள் உண்டு, ஒட்டகங்கள் உண்டு, தானியங்கள் உண்டு, விவசாயங்கள் உண்டு, இப்படி எல்லா இடத்திலும் இருக்கு. பெரிய பெரிய பண்ணை வீடுகள் எல்லாம் உண்டு அவருக்கு. அந்த அளவுக்கு அவர் வசதியோடு என்னை வாழ செய்தார். நான் அவரை பற்றி எதையும் பேசுவேன், கண்டுக்க மாட்டார், கோபப்பட மாட்டார். அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர். நான் தூங்கினேன் என்று சொன்னால் என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டார். சாயா போட்டுதா, சாப்பாடு ஆகிதா, அதத்தா இதத்தா, இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டார். அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு மனிதர் என்னுடைய கணவர் என்று அந்த என்ன செய்யறாங்க, பெண்ணு வந்து சொல்றாங்க, ஒம்மு சரா சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய கணவர் அபு சராவும் நல்ல மனிதர், என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, எந்த குறையும் எனக்கு வைக்கல. அதே போல என்னுடைய அபு சராவுடைய என்னுடைய மாமியார் உம்மு சரா இருக்காங்க பாருங்க, அபு சராவுடைய தாய், அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா, அவருடைய வீடு எப்பவுமே களஞ்சியங்கள் நிறைந்ததாக இருக்கும், தானியங்கள் நிறைந்து இருக்கும். அவருடைய வீடு இருக்கிறத ரொம்ப விசாலமான வீடு அப்படின்னு தன்னுடைய மாமியாரை பற்றியும் சொல்றாங்க. என்ன நீங்க நிறைய பேரும் பாக்குறோம், கணவன் நல்லவரா இருப்பாரு, மாமியாரு ஒன்னா நம்பர் வில்லி, பேச வேண்டியதே இல்லை, கேட்க வேண்டியதே இல்லை. அந்த தெரு சாட்சி சொல்லும், பக்கத்து வீடு செய்யும், இந்த பெண்ணை பத்தி சாட்சி சொல்லும். அந்த மாதிரியான மாமியார்கள் எல்லாம் சில பேருக்கு அமைந்துடுறாங்க. அப்ப இந்த உமுசரா வந்து தன்னுடைய கணவரையும் புகழ்ந்து சொல்றாங்க, தன்னுடைய மாமியாரையும் புகழ்ந்து சொல்றாங்க. அடுத்து புள்ள எப்படிப்பட்ட புள்ள, இந்த அபுசராக்குடைய புள்ள அப்படின்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கச்சிதமான உடலமைப்பை கொண்டவர், அவரு நல்ல மனிதர் தான் என்று தன்னுடைய மகனை பற்றியும் நினைச்சாங்க சொல்றாங்க. அதே போல வந்து உம்முசரா, அந்த அபுசரா வந்து என்ன செய்யறாங்க, உம்முசரா சொல்லும் போது இவ்வளவு பெரிய செய்திகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, புகழ்ந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய கணவருடைய வீட்டுல வேலை செய்ய பணிப்படைப்படைப்பட்டவர் தெரியுமா, அவர்கள் எங்களுடைய வீடுகளிலே நடக்கக்கூடிய எந்த குறைகளையும் வெளியே சொல்றதில்லை. குறை இருந்தா தான் சொல்ல முடியும். சில வீடுகள்ல பார்க்கலாம், வீடு பிரம்மாண்டமான வீடுகளாக இருக்கும். சாதாரணமாக அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் அவர்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்ங்கிறத ஒரு வார்த்தையில சொல்லிடுவாங்க. அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண்ணு இந்த வீட்டுக்காரங்க எப்படிப்பட்டவங்கிறத ஒரு வார்த்தையில சொல்லிவிடுவார். நல்லவரா கெட்டவராங்கிறத ஒரு வார்த்தையில சொல்லிவிடுவார்.
அப்ப இங்க வேலை செய்யக்கூடிய அபுசராவுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணும் அவர்களை குறை சொல்வதில்லை. அந்த பெண் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எந்த பொருளையும் உடைக்க மாட்டான். நிறைய பேர் அப்படி இருப்பாங்கல்ல, சம்பளம் கொடுக்காதனாலதான் போட்டையே ஓட்டிட்டு போயிட்டான். எங்கேருந்து பொய்த்துல இருந்து சம்பளம் கொடுக்கல 2 வருஷமா, உனக்கு வழி பண்றேன் பாரு, உனக்கு வச்சுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இங்கேந்து மீன் பிடி போட்ட ஓட்டி நேரம் கொண்டு கடல கடந்து எஞ்சிருத்தான். மும்பை இளம நாட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. காரணம் என்ன, சம்பளம் தரல எனக்கு, ஓனர் சம்பளம் தரல, அவனுக்கு போட்டையே ஓட்டி அங்க கொண்டு போயாச்சு, கூட்டு கொண்டு போயிட்டான். அப்போ சம்பளம் கொடுக்கல, வேலைக்காரன் என்ன செய்வாள், சாப்பாட்டுல உப்பண்ணி போடுவா, புளிய போடுவா, அதை போடுவா, நான் பாத்திரத்தை உடைச்சு விடுவா, சம்பளம் தானே தரம் எடுக்கிறேன், இதுல செலவு பண்ணு சொல்லி இப்படி இதுதான் வேலை நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த பணிப்பெண்ணை பொறுத்தவரையில் ரொம்ப தூய்மையா இருப்பவன், வீட்டை சுத்தமா வச்சுக்குவா, வீட்டுல எந்த குப்பையும் ஆக்கிறது இல்லை, வீட்டுல எந்த பொருளையும் உடைக்கிறது இல்லை, அந்த மாதிரியான ஒரு பணிப்பெண் இவருக்கு அமைந்திருக்கிறாள். இப்படிப்பட்ட வலகான என்னுடைய இந்த கணவர் அபூசரா நல்ல முறையில் எங்களுடைய வாழ்க்கை போச்சு, எனக்கு எந்த குறையும் வைக்கல, ராணி போல் என்னை வைத்து பாதுகாத்த இந்த அபூசரா ஒரு நாள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வெளியே போகிறார். போகின்ற பொழுது என்னை விட கட்டழகியான ஒரு பெண்ணை பார்த்து விட்டார். வெளியிலே போகும்போது ஒரு பெண்ணை பார்த்து விட்டால், அந்த பெண்ணோட 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு வந்து அவருடைய மயங்கி அவருடைய அழகில் மயங்கி என்னை தலாக் சொல்லிவிட்டு அந்த பெண்ணை அவர் முடித்து கொண்டார். இந்த அபூசரா என்னை தலாக் விட்ட பிறகு நான் வேறொருவரை என்ன செய்தேன், கல்யாணம் முடிச்சேன். அவரும் எனக்கு நிறைய என்ன செய்திருக்காருங்க, வச்சிருக்க நல்ல பாதுகாத்தார், என்னை நல்ல முறையில நடத்தினாரு, நிறைய வந்து என்ன செய்தார், எனக்கு கொடுத்தாரு, செல்வங்களை எல்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் நான் அபூசராவோட வாழ்ந்தனே அதற்கு நிகரே கிடையாது என்று இந்த அபூசரா சொல்றார். அவர் எனக்கு நல்ல முறையில செய்தார், அவரோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கிறது, அது எனக்கு மறக்க முடியாத வாழ்வு என்று யார் சொல்கிறார், இந்த அபூசரா சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்னை அழகான முறையில் என்ன செய்தாரு, பாதுகாத்தா. இதோ என்னுடைய 2வது கணவர் இவர் இருக்கிறார, இவர் என்னதான் அள்ளி அள்ளி எனக்கு கொடுத்தாலும் என்னுடைய முந்தைய கணவர் கொடுத்தாரு பாருங்க, அது ஒரு சின்ன பாத்திரத்துல கூட அடக்க முடியாது, அவ்வளவு என்னை வச்சிருந்தார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதராக என்னுடைய கணவர் இருந்தார் என்று அந்த 16வது பெண்ணாக இருக்கக்கூடிய உம்முசரா பேசுகிறார். இது புகாரியிலே முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். இந்த ஹதீச ஐஷாமா அறிவிக்கிற போது பக்கத்துல ரசூல்லா இருக்கிறாங்க, ரசூல்லா சொன்னாங்க ஐஷாமாவை பார்த்து, ஐஷாவே எப்படி உம்முசராவை அபூசரா கவனித்தாரோ அதே போல நான் உன்னை கவனிப்பேன், உன்னை நான் வைத்துக் கொள்வேன். அதே நேரத்தில் அவர் என்ன செய்துட்டாரு, வேறொரு பெண்ணை பார்த்த மயங்கிய காரணத்தினால் இவங்களை தலாக்கிட்டு அந்த பெண்ணை முடிச்சுக்கிட்டாரு, ஆனா உன்னை நான் தலாக்கிட மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி இந்த ஹதீஸ்ல பார்ப்போம். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எப்படிப்பட்ட பாடத்தை தருகிறது என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை என்பது இன்பகரமாக இருக்கும். அல்லாஹ் தான் சொல்றான் திருமறையில, உங்களுடைய மனைவி உங்களை எதுக்காக வேண்டி தஸ்குனு இலைஹா, அல்லாஹ் தான் சொல்றான். கணவன்ங்கிறது எதுக்கு கல்யாணம் பண்றோம், பேர் காண்டியா, பிள்ளைய பத்தி வந்து காண்டியா, இல்ல இவன் ஆன்மீக ஆன்மை இல்லாதவன், ஆன்மை உள்ளவன் சொன்ன நிரூபிப்பது காண்டியா, இல்ல எல்லாரும் கல்யாணம் முடிக்கிறாங்க அதனால கல்யாணம் முடி, எந்த காரணமும் இல்லைங்க. ஒரு மனிதனுக்கு வந்து நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை எல்லாத்தையும் தருவது என்னன்னா, உலகத்துல எதுவும் தராது, அவன் ஆசையாக கட்டக்கூடிய, அவன் அன்பாக பாசத்தோடு வாழக்கூடிய இந்த மனைவி இருக்கிறவர் அதுதான். அனுபவிக்கக்கூடிய பொருள் தான், ஒரு மொபைல், ஒரு காரு, ஒரு பைக்கு, ஒரு பங்களா, எல்லாம் அனுபவிக்கிறதா. ஆனால் இதில் சிறந்தது என்ன தெரியுமா, அல் மராத்து சாலிஹா வஹைரு மதாஇத் துன்யா அல் மராத்து சாலிஹா, இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய நல்ல சாலிஹா, நல்ல பொருள், அனுபவிக்கக்கூடிய பொருள், நல்ல பொருள் அனுபவிக்கக்கூடிய பொருளே உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய பொருள் யார் அப்படின்னா, உங்களுடைய சாலிஹான மனைவின்னு சொன்னாங்களே. இன்றைக்கு நாம இப்படி சொல்ல முடியுமா, இந்த 11 பெண்கள் பேசினாங்களாங்க, நாம ஒரு 10 பேர் சேருவோம், சேர்ந்து என் மனைவி இப்படி, என் மனைவி இப்படி நல்லா வச்சிருக்கிறா, என் மனைவி இப்படி வச்சிருக்காரு, யாரா சொல்ல முடியுமா, எங்க பார்த்தாலும் ஓட்ட, எந்த குடும்பத்துல பார்த்தாலும் பிரச்சனை, எந்த குடும்பத்துல பார்த்தாலும், ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான குணங்கள் இருக்கு நிறைய பெண்கள்ட்ட. சில பெண்களை பார்த்தால் காசு காசு காசு, நீ எப்படி செத்துப்போ எனக்கு கவலையே இல்லை, ஆனா காசு மட்டும் கரெக்டா அனுப்புறது, மாசம் தர்றது கரெக்டா தான்,
வேற எந்த இன்பத்தையும் என்னிடத்தில் பார்க்காதே. எதுக்கு நான் தயார் இல்லை, இதை மட்டும் தந்துருன்னு இப்படி ஒரு கணவனை எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க யோசித்து பாருங்க. ஏன்னா ரெண்டு பக்கம் நம்ம பார்க்கணும், குறைகள் இங்கேயும் உண்டு அங்கேயும் உண்டு. அப்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், கணவன்களாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை கணவன்கள் தங்களுடைய மனைவிகளை நல்ல முறையில் நடத்துறாங்க யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 11 பெண்கள் பேசுவதையும் கேட்டுட்டு 10 பெண்களை தள்ளிட்டு யார ஒப்பிடுறாங்க ஐஷா மாட்ட சொல்லும் போது, ஐஷாவே அபூசராவிற்கு உம்முசராவிற்கு அபூசரா எப்படி நடந்து கொண்டாரோ, நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தினாரோ அதே போல நான் உன்னை நடத்துவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம யோசித்து பார்க்க இன்னைக்கு எவ்வளவு லாஸ் இந்த குடும்ப வாழ்க்கையில, இன்னைக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது. கணவனாக இருக்கக்கூடியவர் அவர் உணர்ந்து நடக்கிறாரா என்று சொன்னால் பல இடங்கள்ல அவர்கிட்ட மைனஸ். மனைவிக்கு செய்யக்கூடியதே சரியா செய்யறதில்லை, மனைவியை அன்பாக பாசமாக நடத்துவதில்லை, ஆடு மாடுகளை போல புத்தடிமைகளை போல நடத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம். அது குறைதான், மறுக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, யாருக்கும் ஓட்டு போட முடியாது. சரி, அதே போல கணவன் இடத்துல பெண்கள் சரியாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு பல கணவன்மார்கள் நடைபெறமாகத்தான் நடந்துட்டு இருக்கிறான், அப்படி நடக்கிறான். நீங்க சர்வே எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய தேர்வு இல்லை, வேற வழி இல்லைங்க, பிள்ளைய பத்தாச்சு, கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டாங்க, இதுக்கு மேல சமூகம் என்னை கேலி செய்யும் கிண்டல் செய்யும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய எல்லா விஷயங்களையும் அங்க இருக்கக்கூடிய குறைகளை ஓட்டைகளை எல்லாம் மறைத்து இன்னைக்கு நிறைய பேர் வாழ்றான்னா இது என்ன வாழ்க்கை? அதுக்கு செத்துட்டு போலாமா? அதுக்கு கல்யாணம் இல்லாம சன்னியாசியா சாமியார வாழ்ந்துட்டு போலாமே? யோசித்து பாருங்க. அப்ப இல்லற வாழ்க்கை என்பது, திருமண வாழ்க்கை என்பது எதற்கு? அது புரியல. ஒரு பெண்ணை பொறுத்தவரை அது புரியல. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை பார்க்கிறார், உலகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறாள். அவ இப்படி வாழ்றாள, இவ இப்படி வாழ்றாள், அவ சந்தோஷமா இருக்காள், அவ அதை வாங்குறாள், இவ இதை வாங்குறாள். இப்படி பிறரை பார்த்துத்தான் இன்னைக்கு உலக வாழ்க்கை பலருக்கு சென்று கொண்டிருக்கிறத தவிர நம்ம குடும்பம் என்ன, நம்ம கணவனுடைய வருமானம் என்ன, நம்மளுடைய கணவனுடைய தொழில் என்ன, அவருடைய குணம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், இதை புரிந்து வாழ்கிறார்களா என்று சொன்னால் இல்லையே. எவ்வளவு மோசமான வாழ்க்கை, நிறைய பேருடைய வாழ்க்கை லைஃப் வெளியில தெரியல, அவமானம் அசிங்கம் கேவலம் என்பதற்காக மறைத்துட்டு போறாங்களே தவிர உண்மையிலேயே அந்த பாடங்களை எல்லாம் அவருடைய வாழ்க்கைகளை புரட்டி பார்த்தால் அங்கே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப இது யார் சரி செய்வார்? அப்ப நம்ம என்ன புரிஞ்சு வாழ்ந்தோம்? கணவன் மனைவியாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அது பேருக்கு வாழ்க்கையா? முத்திரையா? நீ கணவன், இவருக்கு இவர் மனைவி, இவருக்கு இவர் கணவர், பாஸ்போர்ட்ல சொல்றதுக்கா, ரேஷன் கார்டுல சொல்றதுக்கா, ஆதார் கார்டுல சொல்றதுக்கா, ஸ்கூல் சர்டிபிகேட்ல சொல்றதுக்கா, எதுக்கு? இந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதை ரெண்டு பேருமே சரி செய்யும். எப்படி ஒரு வண்டிக்கு ஒரு காருக்கு இரண்டு சக்கரங்களோ அதே போல கணவன் மனைவியுடைய இரண்டு பேருடைய வாழ்க்கையும் சரி செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னா நீங்க வாழ்வதில் அர்த்தமே இல்லை, லைஃப் ஸ்பெண்ட் போயிட்டே இல்லை, நீ வாழ்வதில் அர்த்தம் இல்லை. வாழ்வதில் அர்த்தம் இருக்கிறது, நீங்கள் அவரை காதலிக்கிறீர்கள், ஒரு மனைவி கணவனை காதலிக்கிறார், ஒரு கணவன் மனைவியை காதலிக்கிற, ரெண்டு பேரும் அன்போடையும் பாசத்தோடு நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னா அது வாழ்க்கையில தெரியும், வாழ்க்கையில அது வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இல்லையா, ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹிலி வான ஹைருக்கும் லியாஹிலி, உங்களில் சிறந்தவனையா உங்களுடைய மனைவியிடத்திலே சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். உங்களுடைய மனைவி இடத்துல சிறந்தவன் தான் உங்களிலே சிறந்தவன். பெரிய பந்தா காட்டுறது இல்ல, போட்டு சுட்டு போட்டு போவார் ஆபீஸ்ல, சல்யூட் அடிப்பாருங்க, ஏ மேனேஜர் வந்துட்டாரு, டைரக்டர் வந்துட்டாரு, டைரக்டர் வீட்டு லைஃப் அப்படியே பாருங்க, அங்க 1000 ஹோட்டல் மேனேஜர் கொண்டாட்டு மனைவி கிட்ட போய் கேளுங்க உங்க மேனேஜர் எப்படிப்பட்டவன்னு கிளிப்பாங்க நல்ல. அப்ப என்ன வாழ்க்கை? பந்தா வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் இது வாழ்க்கை அல்ல அன்புக்குரிய சொல்வது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் குறிப்பிடாமல் அந்த உம்முசரா அபூசரா வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை குறிப்பிட்டு காட்டு, நான் இதை போல் வாழ்வேன், நான் உன்னிடத்தில் இதை போல் நடப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப மார்க்கத்தை படிங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை படிங்கள், அல்லாவுக்கு அஞ்சுங்க, மறுமையை அஞ்சுங்கள். இது வாழ்க்கை அல்ல, அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, இந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை என்பது இன்பகனமாக இன்னரமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாழ்க்கை, காசு பணம் அல்ல. அல்லாவுடைய தூதருடைய வீட்டை நல்லா கொடுத்தாங்க,
மூன்று நாள் எங்களுடைய வீட்டில் தொடர்ந்து அடுப்பறிவதில்லை. நம்ம வீட்டில இருந்து அன்னைக்கு தயவு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், எனக்கு சாப்பாடு போடல போயா நான் வேற வேணையா பாத்துட்டு போறேன். ரகமா இல்லையா? ஏன்னா காசு பணம் தான். நிறைய பெண்களை நான் பார்க்கிறேன், காதலை கேட்கிறோம், நிறைய செய்திகளை கேள்விப்படும், காசு பணம் தாங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லைன்னு வாழ்க்கை. யோசித்து பாரு. அப்ப மூன்று நாட்கள் அங்கே தொடர்ந்து அடுப்பறியவில்லை என்று சொன்னால் அந்த பெண்கள் எல்லாம் ஓடிட்டாங்களா, சுல்லா ஓடினாங்களா, போனாங்களா? இல்லையே, அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார்களே. இந்த கடவுளோடு வாழ்ந்தால் நமக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, மறுமையில வெற்றி உண்டுங்கிறதை புரிந்து அறிந்து வாழ்ந்தார்களே. இன்னைக்கு எத்தனை பெண்கள் அதை யோசிக்கிறாங்க, அது அங்க போய் பார்த்துக்கலாங்க. மறுமையில இங்க துட்டு இருக்காயா, இங்க காசு இருக்கா, நான் கேட்ட நகையை வாங்கியிருந்தியா, நான் கேட்ட பொருள் வீட்டுக்கு வாங்கியிருந்தியான்னு இந்த உலகத்தை பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு செத்து போன வாழ்க்கை, இது வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி ரெண்டு பேரும் கீரியும் பாபமாக எதிரிகளாக வாழ்ந்து இவர் அவரை புரியாமல் அவர் இவரை புரியாமல் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குதே, இது தேவையில்லைங்க. இந்த வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்வது எதற்கு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதை போல தஸ்குணு இலைகா, உன் மனைவி என்று சொன்னால் அவனை உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும், உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், அதுதான் மனைவி. அந்த வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் இது போலியான வாழ்க்கை, லெட்டர் பேர்ட் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த மாதிரியான குடும்பங்களாக நாம் இல்லை என்று சொன்னால், அந்த மாதிரியான கணவன் மனைவியாக இந்த உலகத்தில் வாழவில்லை என்று சொன்னால் இது ஒரு போலியான வாழ்க்கை. நமக்கு வாழல, யாருக்காண்டி வாழ்றோம், அவ்வளவுதான். யாருக்காவடியோ எதற்காவடியோ வாழ்றவ தவிர உண்மையிலேயே அறிந்த புரிந்த வாழ்க்கை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் ஒப்பிடாமல் ஒரு நபி போய் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கை இவர மாதிரி இந்த கணவர் இந்த மனைவியை போட்டு நானும் உன்னிடத்தில் வாழ்வேன் என்று சொன்னால் எப்படி வாழ்ந்திருப்பாரு, யோசித்து பாருங்க. எனவே அன்புக்குரிய சகோதரே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை என்ன வேணுங்க, மார்க்கம் வேணும். நீங்க ஒன்னு திருப்பி இப்படி போட்டக்கூடாது, மார்க்கம் தெரிஞ்சவங்களும் தான் ஓட்ட செல் இருக்குதே, அந்த குடும்பத்துல இருந்தா பிரச்சனை இருக்கே கேட்க கூடாது, அவங்க லைஃப்ல அதை ஏத்துக்கல. மார்க்கம் என்பது ஏட்டுக்கல்ல, பேப்பருக்கு அல்ல, லைஃப்ல வரணும், அதுதான் வாழ்க்கை, அதைத்தான் ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க, அதைத்தான் வாழ்ந்து காண்பிச்சாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர், அப்படிப்பட்ட சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் அமைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதில் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நம்ம எப்படி வாழ சொல்கிறான் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய செலவினங்களை பொறுத்தவரையில அந்த செலவுகளில் எந்த விதமான ஆடம்பரமும் வீண்வரையும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கிறான். குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு, நல்ல சாப்பிடுங்க, நல்ல குடிங்க, வீண்வரையும் செய்யாதே. அப்ப இந்த வீண்வரையும் ஆடம்பரம் என்பதை பொறுத்தவரையில அது எதுலையும் கூடாது, ஆன்மீகமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், நீங்க நடத்தக்கூடிய நல்ல காரியங்களாக இருக்கலாம், எந்த ரூபத்திலும் இந்த ஆடம்பரம் என்பது உங்களிடத்துல ஒழிக்கப்பட வேண்டியது, அது இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மளை வன்மையாக கண்டிக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, சமூகத்துல எத்தனையோ ஆடம்பரமே பார்க்கும், எத்தனையோ ஆடம்பரம், அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு காலையில ஒண்ணு ரிலீஸ் ஆகும், நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க, சலாமா. சலாம்ங்கிறது யாருக்குங்க, உள்ள காட்சிகள் என்ன இருக்கு நமக்கு தெரியாது, நான் பார்க்கல, நியூஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன். சலாம் சலாம், ஏன்னா நம்ம பேரை உள்ள போட்டு தான் அது ஏதாவது நான் கிளிப்பா உள்ள கொண்டு வந்தா தான் அந்த படம் ஹிட் ஆகும், இல்லைன்னா அது ஃப்ளாப் ஆயிடும். இப்படிதான் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டா ஓடிட்டு இருக்கு. அப்போ இந்த படம் ரிலீஸ், சினிமா ரிலீஸ் ஆகுவதற்கு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த தொப்பிகள்லாம் எவனே தெரியல, வாடகை தொப்பியா, உண்மையிலே இவங்க எல்லாம் தொப்பிக்காரங்களான்னு தெரியல, நிறைய தொப்பியை போட்டு பாத்தியா வதராங்க, எல்லாம் சக்சஸ் ஆகணும். சலாம் இவருக்கு சலாத்துக்கு அர்த்தமும் தெரியாது, இந்த சலாம் யாருக்கு சொல்லணும் தெரியாது, இந்த சலாத்துடைய பொருள் என்ன, மார்க்கம் இந்த சலாத்தை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியாது, தொப்பி போட்டு நின்று நினைச்சுக்கலாம், பாத்தியா வதி நிக்கிறான். தலைவர் படம் நீங்க நினைச்சிருங்க, நல்ல ஹிட் ஆகணும், காலையில வெள்ளிக்கிழமையில வந்து ரசூலுல்லாஹ் மேல சலாத்து சொல்ல சொன்னா இவன் பாத்தியா வதி நிக்கிறான். யோசித்து பாருங்க, அன்புக்குரிய சகோதரர், அதுல சென்னையில ஒரு தியேட்டருக்கு முன்பு 3 லட்சம் துடிக்குது, நமக்கு எல்லாம் அடிக்குது, 3 லட்சம் செலவு பண்ணி மாலைகளை கெட்ட அவுட் போட்டு வச்சாங்க. அல்லாஹ் காப்பா, 3 லட்சம் சாதாரண காசுங்க, எத்தனை ஏழைகளுக்கு
அத்தனை மாலைகளும் போட்டு அந்த மாலைகள் சாயங்காலம் போயிடுச்சுன்னா அந்த வெயிலில் கருகி எல்லாம் குப்பை தொட்டி. நாளைக்கு பல்தியால் போவோம், முனிசிபாலிட்டி குப்பை வண்டியில் போக போகுது எல்லா மாலையும். 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்ன கலாச்சாரம் யோசித்துப்பா? ஒரு முஸ்லீம் இந்த காரியத்தை செய்ய முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு விசாரணை இல்லை, மருப கிடையாது, விசாரணை கிடையாது, எதுக்குலையும் காசு செலவு பண்ணால் எவனும் கேட்க மாட்டான். ஒரு முஸ்லீம் நீங்க ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணாலும் இது சரியான காரியமா, அகமான காரியமா, இதை செய்யலாமா என்று யோசித்து தானே செய்ய முடியும். ஆடம்பரமாக செய்ய முடியாது. அது பால் ஊத்துறது என்ன, நெய் ஊத்துறது என்ன, அபிஷேகம் ஊத்துறது என்ன, அல்லது 4 பேர் உட்கார்ந்து செத்து போறது என்ன, எத்தனை காட்சிகளை பார்த்தான். அப்ப 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு சினிமா தலைவனுக்கு, சினிமா ஸ்டாருக்கு வந்து இந்த மாதிரியாக ஒரு விழாவை நடத்தி பாத்தியா ஓதிட்டு அதுல முஸ்லீம் சேர்ந்து நிக்கிறான்னா யோசனை பண்ணிவார். அன்புக்குரிய சகோதரர், 3 லட்சம் ரூபாய் கச்சு கொஞ்சம் நெஞ்ச காசு இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை சொல்வதும் மக்களை நல்வழிப்படுத்துவதும் இன்னும் நிறைய தேவைப்படுத்தும். எத்தனை தொப்பிகள் இப்படி அலையுது அன்புக்குரிய சகோதரர். அப்ப இதெல்லாம் மோசமான ஒரு அதனால ஆடம்பரங்களை பொறுத்தவரையில அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, நம்மளுடைய மனசு அதை ஏற்றுக்கொள்கிறது, மனசு சந்தோஷப்படுகிறது என்று சொன்னாலும் ஆடம்பரம் அதை போல மீன்வரைங்கிறது மார்க்கத்துல தடுக்கப்பட வேண்டிய ஒன்றுங்கிறதுனால்தான் இந்த மாதிரியான கலாச்சாரங்களை எல்லாம் செல்ல முடிச்சிருக்கு. எந்த தலைவருக்கும் கிடையாது, எந்த நபிக்கும் கிடையாது, எந்த சஹாபிக்கும் கிடையாது, எவருக்கும் வைக்க முடியாது. கெட் அவுட் கெட் அவுட் கலாச்சாரங்கள், அதுக்கு அபிஷேகம் என்ற கலாச்சாரங்கள் எதுவுமே இஸ்லாம் கிடையாது, இஸ்லாத்துல சொல்லப்படல, ஒழிக்கப்பட வேண்டியது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இன்னைக்கு சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. அதுல 4 பேர் தொப்பி போட்டு நின்றுச்சு, நான் பார்த்தியா போதும் நான் கூடவே நிக்கிறான், இவ்வளவு பெரிய வேதம். அப்ப என்ன காட்டப்படுது, இந்த தலைவருக்கு தொப்பிகளும் நிறைய இருக்காங்க ரசிகர்லாம், அதெல்லாம் காட்டப்படும். வெளியே உலகம் என்ன பார்க்கும், உண்மையே அவன் தொப்பியா இல்ல தொப்பி அவன் மேல தலையில போத்தி விட்டு வந்தாங்களா நமக்கு தெரியாது. வெளி உலகத்துக்கு மீடியாக்கள் என்ன காட்டப்படுகிறது, முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, முஸ்லிம்களும் ரசிகர்களா இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று காட்டப்படுகிறது என்று சொன்னா அன்புக்குரிய சகோதரே. அப்ப இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியது. நம்மளுடைய மாணவ பருவத்திலே, இளம் பருவத்திலே இதெல்லாம் இல்லை, இந்த மாதிரியான காரியங்களிலே இஸ்லாமிய சமூகம் செல்லக்கூடாது என்று தடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள், இந்த காரியங்களை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாம் நல்லவர்களாக நம் அனைவரும் அறிவானாக வாழ்க்கை.